ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மூணு முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள், யார் யாருக்கெல்லாம் பயன்களிக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்றும் வருகின்றன. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு பலர் புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து வருகின்றன. ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு குடும்ப அட்டை விநியோகத்தை தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சில ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு அதனுடைய அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக உடலுக்கு நலன் தரும் தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும். கேரளா, கர்நாடகா, தமிழக தென்னை விவசாயிகள் மத்திய அரசிடம் கொள்முதல் செய்த கொப்பரைகளை வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடாது போன்ற எண்ணற்ற காரணங்களை முன்வைத்து தேங்காய் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் தென்னை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாமாயில் இறக்குமதியை ரத்து செய்துவிட்டு பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்தால் தங்களது வாழ்வாதாரம் காக்கப்படும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே இந்த கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெரியகருப்பன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸோ பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய மனதோட பிரித்து உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.